Hello friends, நம்ம வீட்ல பட்டர் பாப்கார்ன் செய்யறது எப்படின்னு இப்ப பார்க்கலாம். பாப்கார்ன் செய்யறது ரொம்ப ஈஸி, 5 minutesல செஞ்சிடலாம். அதுக்கு நம்ம அடி கனமான பாத்திரம் ஒன்னு எடுத்துக்கலாம். பாத்திரம் சூடானதும் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு, ஆயில் லைட்டா சூடானதும் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் உப்பு. நம்ம பட்டர் பாப்கார்ன் செய்யறதுனால பட்டர் சேர்த்துக்கலாம், பட்டர் இல்லாமலும் செய்யலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம், பெரியவங்க மட்டும் சாப்பிட்றதா இருந்தால் பட்டர் சேர்க்காமலே செஞ்சுக்கலாம். பட்டர் சேர்க்குறதா இருந்தால் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் உருகினதும் மஞ்சள்தூள் உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சோளம் போடலாம். கடையில் பாப்கார்ன் செய்கிறதுக்காகவே சோளம் விற்பாங்க, அது வாங்கிக்கோங்க. அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா பொரிஞ்சு வரும். அந்த சோளத்தில் 1 கப் எடுத்துக்கோங்க, அது போட்டு எல்லாத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு ஆயில் எல்லாம் நல்லா ஒன்றா சீரட்டும், கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது நொறு நொறையாக வரும், அப்போ பாப்கார்ன் வெடிக்க ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட் பாப்கார்ன் வெடிக்க ஸ்டார்ட் ஆனதும் நம்ம ஒரு நல்ல மூடி வச்சு மூடி வச்சிடலாம். கிளாஸ் மூடி வச்சு மூடி வச்சோன்னா நமக்கு வெளியே தெரியும், இல்லைன்னா நம்ம சவுண்ட் வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பாப்கார்ன் வெடிக்க ஸ்டார்ட் ஆகும். இது கிளாஸ் மூடின்றதுனால நம்ம பார்க்கலாம், இல்லைன்னா சவுண்டு கேட்கும். எல்லா பாப்கார்னும் நல்லா பொரிஞ்சு வரணுன்னா நம்ம அடிக்கடிக்கு கடாயை மூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஷேக் பண்ணிகிட்டே இருக்கலாம். அப்போ தான் அடியில் இருக்க எல்லா சோளமும் நல்லா பொரிஞ்சு வரும். நம்ம ஷேக் பண்ணாமல் விட்டோன்னா கீழே நிறைய சோளம் பொரியாமையே இருந்துடும். எப்படியும் சில சோளம் பொரியாமல் தான் இருக்கும், அது அடியில் கொஞ்சம் சோளம் இருக்க தான் செய்யும், மற்ற எல்லா சோளமும் நல்லா பொரிஞ்சு வந்துடும். 2 மினிட்ஸ் தான் ஆகும், எல்லாம் அந்த சவுண்டு ஸ்டாப் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் ஷேக் பண்ணிகிட்டே இருங்க. அந்த சவுண்ட் ஸ்டாப் ஆனதும் ஆஃப் பண்ணிடலாம். ஐ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், நல்லா பொரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், அந்த சவுண்ட் ஸ்டாப் ஆகிருக்க போது ஸ்டாப் ஆனதும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், சூடாக நல்லா பாப்கார்ன் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை ஒரு டிஷ்ஷில் எடுத்து சர்வ் பண்ணலாம். நம்ம வீட்லேயே செஞ்ச பட்டர் பாப்கார்ன் இப்போது ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.